Hi friends, welcome to Cost Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நியூ இயருக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போறோங்க. அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை இப்ப பாத்துரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல இந்த மாதிரி ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்துருக்கிறேன், கால் கப் மில்க் பவுடர், கால் கப் கோகோ பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது நாலையும் ஃபஸ்ட்டு ஜலிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் முக்கால் கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். சுகரை வந்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி முக்கால் கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கால் கப் குக்கிங் ஆயில், ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதைய நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கப்பு காய்ச்சி ஆறு வச்ச பால் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல ஒரு ஹாஃப் கப்பு ஊற்றுங்க. ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஃபுல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மீதி இருக்க பாலையும் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீதி இருக்க எல்லா பாலையும் நம்ம இதில் ஊற்றிடலாங்க. ஒரு கப்பு பாலையும் ஊற்றிட்டு நம்ம கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கால் டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கணும். அவையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் உள்ளே வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போ நான்
ஒரு பழைய குக்கர் யூஸ் ஆகாத குக்கர் ஒன்று எடுத்து அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ப்ரீஹீட் பண்ணி சிம்மில் வச்சுருக்குறேன். நம்ம கேக் ஊற்றி வச்ச அந்த பவுல உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சென்டராக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 40 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இப்போ 40 minutes ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு தான் நம்ம பேக் பண்ணணும். இப்போ வெளியில் எடுத்துடலாங்க. கேக்கை வெளியில் எடுத்தாச்சுங்க. அது ஆறுறதுக்குள்ள நம்ம இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நான் 1 cup விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேங்க, அதையே பவுலில் ஊற்றிக்கலாம். அது கூட 1 teaspoon சுகர் பவுடர். ஐசிங் சுகர் கிடச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சுகர் பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 teaspoon வெண்ணிலா எசன்ஸ் இதை ஊற்றி நம்ம இப்போ எலக்ட்ரிக் பீட்டரால் பீட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதைய நம்ம கேக் ஆறுறதுக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம். இப்போ கேக் எடுத்தாச்சுங்க. எடுத்துட்டு நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஆறினதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து இந்த மாதிரி இருக்குல்லங்க, அதை நம்ம லைட்டாக கட் பண்ணி நீட்டாக எடுத்துடலாம். இப்போ இதை வந்து 2 parts கட் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 portions கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சுகர் சிரப் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சுகர் பவுடரில் 1/2 cup தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதையே ஃபஸ்ட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் கேக் நல்லா மாய்ஸ்சராக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சுகர் சிரப்புக்கு அப்புறங்க விப்பிங் க்ரீம் எடுத்து மேலே போட்டுடலாம். ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க முதல் லேயரில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக செரி ஃப்ரூட்டை வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் போடணும். இதுக்கப்புறம் மேலே வந்து இன்னொரு லேயரை நம்ம வச்சிடலாங்க. வச்சுட்டு இதுலேயும் நம்ம சுகர் சிரப்பை இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போ சுகர் சிரப் தடவுனவுனே இது மேலேயும் நம்ம விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதையே ஷேக் பண்ணிக்கலாங்க. இப்போ சைடில் இந்த லைன் போடுற மாதிரி ஒரு டிசைனில் இப்படி போட்டுக்கலாங்க. இந்த இதை வச்சு இப்போ மேலே நம்ம டிசைன் வரைஞ்சிக்கலாங்க. இதே மாதிரி சைட்லையும் நம்ம இந்த மாதிரி சின்னதாக டிசைன் போட்டுக்கலாங்க. நடுவில் ஒரு பூ போடு. இப்போ நம்ம மேலே செரி வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ சென்டரில் வந்து நான் டார்க் சாக்லேட்டை கொஞ்சம் துருவி வச்சுருக்கோங்க, அதை வந்து சென்டரில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம். Thank you.
மாதிரி சைட்லையும் இந்த மாதிரி நம்மளுடைய சாக்லேட்டுடைய துருவல் எல்லாத்தையும் இப்படியே எல்லா பக்கமும் ஒட்ட வச்சுருங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதையே இது ரெடி ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக எக்லெஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1 hour கழித்து அதுக்கப்புறம் எடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கேக். வாவ், ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. நீங்களும் இந்த நியூ இயருக்கு கண்டிப்பா இந்த கேக் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் நியூ இயரை ஹாப்பியா கொண்டாடுங்க. தேங்க்யூ.